காரணத்தால் மருத்துவ கலந்தாய்விலிருந்து வெளியேறிய அரசு பள்ளி மாணவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரம் என்ன? ஆம், தென்காசி மாவட்டம் சங்கரந்தூரைச் சேர்ந்த முகமது ஜமீன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் வந்து அரசு பள்ளியில் படித்து அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிடிஎஸ் படிப்பு எனக்கு கிடைத்தது, ஆனால் வந்து தனியார் கல்லூரியில் இடம் கிடைத்ததால் அந்த அளவுக்கு பணம் கட்ட முடியவில்லை, எனவே வந்து கலந்தாய்வை விட்டு வெளியே வந்து விட்டேன், எனவே வந்து ஆனால் அதற்கு மறுநாள் அரசு பள்ளியில் தனியார் மருத்துவக் கல்லூரி இடம் கிடைத்த மாணவர்களுக்கு அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. எனவே இதன் அடிப்படையில் மீண்டும் எனக்கு அந்த பிடிஎஸ் மற்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு சார்பில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நேரில் ஆஜராகி இது தொடர்பான விஷயத்தில், அதாவது 7.5% இடஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் மருத்துவம் மற்றும் பிடிஎஸ்இல் இடம் கிடைத்து பணம் கட்ட முடியாமல் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் உள்ள மாணவர்களுக்கு கட்ட முடியாமல் கலந்தாவில் வெளியேறிய மாணவர்களுக்கு மீண்டும் மருத்துவம் மற்றும் பிடிஎஸ்இல் சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2 நாட்களில் நல்ல தகவல் வரும், 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், உரிய விளக்கம் அளிக்கிறோம் என்று உத்தரவிட்டார் என்று தகவல் தெரிவித்தார். அதற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் மேலும் அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இதுபோன்று உயர்கல்வியில் மருத்துவத்திற்கு மட்டுமல்லாமல் பிற படிப்புகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கு அரசே கல்வி கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்கலாம் என்று கருத்து தெரிவித்து வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தகவல்களுக்கு நன்றி கருணாகரன்.